புத்தாண்டு புது பொலிவுடன் உங்களை வரவேற்கிறது. அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2021 ஆண்டு எப்படி இருக்கும் என்பதையும், 12 ராசிகளுக்கும் எப்படி உள்ளது என்பதையும் ஆய்வு செய்து பார்ப்போம். ஆகில ஆண்டாக இருந்தாலும் நட்சத்திர கிரகங்களின் ஆதிக்க சஞ்சார பலன்கள் படிதான் சூழ்நிலை அமையும். அந்த வகையில் மேஷம் தொடங்கி மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கும் உண்டான ஆங்கில புத்தாண்டு பலன்களை தெரிந்து கொள்ளுங்கள். பலன்களுக்கு ஏற்ப சூழ்நிலையை அனுசரித்து செயல்படுங்கள். பரிகாரத்திற்குரிய தெய்வங்களை வழிபடுங்கள். உங்கள் சிரமங்கள் குறையும். மேஷம், அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1 பாதம் வரை துணிச்சலாக செயல்படும் மேஷ ராசி அன்பர்களே, இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு சவாலாகவே அமைந்துள்ளது. ராசிக்கு 2 ராகு, 8 கேது, 10 இடத்தில் சனி, குரு சேர்க்கை, பிரதான கிரகங்கள் சாதகமில்லாத சூழ்நிலை. ஆனாலும் சூரியன், சுக்ரன், புதன், செவ்வாய் போன்ற கிரக சஞ்சாரம் உங்களுக்கு மிகவும் அனுகூலமாகவே உள்ளது. 10 தொழில் ஸ்தானம், சனியும் குருவும் தொழில் ரீதியாக சிரமங்களை கொடுத்தாலும் ஆண்டின் முற்பகுதியில் ஜனவரி தொடங்கி ஏப்ரல் மாதம் வரை சூரியன் சஞ்சாரம் தொழில் ரீதியான சிரமங்களை குறைத்து தொழிலில் மேன்மை, கௌரவம், சிறப்பு சேர்க்கும். பூமி சார்ந்த விஷயங்கள், வீடு மனை போன்றவை அனுகூலமாக இருக்கும். தொழிலில் சிரமம் கொடுத்தாலும் குருவின் பார்வை ராசிக்கு 2, 4, 6 இடங்களில் பதிவதால் குடும்ப விஷயங்கள் முன்னேற்றமாக இருக்கும். வாகன வசதி, கல்வி சார்ந்த முன்னேற்றங்கள் இருக்கும். பொருளாதார மேன்மை, நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி, இடமாற்றம், அரசு சார்ந்த அனுகூலம், தேக ஆரோக்கியம் என நற்பலன்கள் நன்றாகவே இருக்கும். ஆனாலும் இந்த ஆண்டு முற்பகுதியில் கண் உபாதை, திருட்டு பயம், வாகனத்தில் செல்லும் போது எதிர்பாராத இடைஞ்சல், முன்கோபம் என சிரமங்களும் இருக்கும். முன்னெச்சரிக்கை அவசியம் தேவை. ஆண்டின் மத்திய பகுதியில் மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய மாதங்களில் குரு சனியின் தாக்கம் சற்று குறைந்திருக்கும். ஆனாலும் குருவின் பார்வை பலன் சிரமங்களுக்கு பரிகாரமாக இருக்கும். அத்துடன் சூரிய சஞ்சாரம் சிறப்பாக இருக்கும். தொழில் மேன்மை, வீடு மனை ஆகிய விஷயங்களில் லாபம், பொருளாதார மேன்மை, எதிரிகளை வெல்லுதல், வழக்குகளில் வெற்றி, உறவுகளின் மேன்மை, நண்பர்கள் உதவி என நற்பலன்கள் இருந்தாலும் எதிர்பாராத செலவினங்கள், வீண் அலைச்சல்கள், பயண அலைக்கழிச்சல், கடன் தொல்லை, தேக ஆரோக்கியத்தில் சிரமங்கள் என மத்திம காலத்தில் சில தொந்தரவுகள் இருக்கும். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மையை பயக்கும். சுப செலவினங்களும் இருக்கும். ஆன்மீக விஷயங்கள் ஆறுதல் தரும். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருப்பது உத்தமம். திட்டமிட்டு செயல்படுவது நன்மை தரும். ஆண்டின் பிற்பகுதி செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஆகிய பிற்பகுதியில் உங்களுக்கு எதிர்பாராத லாபகரமான விஷயங்கள் இருக்கும். குரு சனி வக்ர பலன்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். குருவின் பார்வை பலன் 3, 5, 7 ஆகிய ஸ்தானங்களுக்கு இருப்பதால் உறவுகள் மேம்படும். குழந்தைகளின் மேன்மை, கல்வியில் முன்னேற்றம், வாழ்க்கை துணை நலம் பேணுதல், புதிய பொருள் சேர்க்கை, வீடு வாகனம் போன்ற விஷயங்களில் அனுகூலமான சூழ்நிலை என்று நல்ல முன்னேற்றம் இருக்கும். இந்த ஆண்டின் முற்பகுதியில் வரவுக்கு ஏற்ப செலவு என்பது போல எல்லாம் சரிபாதியாக இருக்கும். மத்திம பகுதியில் சுமாரான சூழ்நிலை இருந்தாலும் சிரமங்களும் குறைவாக இருக்கும். ஆண்டின் பிற்பகுதியில் நற்பலன்கள் மிகுந்து உத்தமமான சூழ்நிலை இருக்கும். உங்களுக்கு விநாயகர், தட்சிணாமூர்த்தி, துர்க்கை ஆகிய தெய்வ வழிபாடு பரிகாரமாக இருக்கும். ரிஷபம், கார்த்திகை 2, 3, 4 பாதம் வரை, ரோகிணி, மிருகசீரிடம் 1, 2 பாதம். எதையும் திட்டமிட்டு செயல்படும் புத்திசாலி ரிஷபராசி அன்பர்களே, இந்த ஆங்கில புத்தாண்டு தொடங்கி உங்கள் வாழ்க்கையில் பல புதிய விஷயங்கள் அனுகூலமாகும். இதுவரை பல சிரமங்களை அனுபவித்து வந்த உங்களுக்கு புத்தாண்டு புது பொலிவுடன் இருக்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது உங்களுக்கு பொருந்தும் வகையில் இருக்கும். ஆண்டின் முற்பகுதி ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வரை
உங்களுக்கு குரு சனி ஆகிய இரு கிரகங்களும் நற்பலன்களை வழங்குவார்கள். சுபகாரிய அனுகூலம், வீடு மனை போன்ற விஷயங்கள் அனுகூலமாதல், சிலருக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள், பொருளாதார மேன்மை, நினைத்த காரியம் கைகூடுதல், தொழில் ரீதியான முன்னேற்றம், கௌரவம் கிட்டும். அரசு சார்ந்த விஷயங்கள் அனுகூலமாகும். ஆனாலும் இந்த காலகட்டத்தில் ராகு கேது சஞ்சாரம் சிரம பலன்களாக தேக ஆரோக்கிய குறை, வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதம், மனக்கசப்பு, எதிரி தொல்லை, உடனிருக்கும் கூட்டாளிகளால் மனசஞ்சலம், சுப செலவினங்கள், வீண் அலைச்சல் என சிரம பலன்களும் இருக்கும். சூழ்நிலையை அனுசரித்து செயல்படுவது உத்தமம். ஆண்டின் மத்திம பகுதியான மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் உங்களுக்கு நற்பலன்கள் மகிழ்ச்சி தரும் வகையில் தொடரும். நினைத்த காரியங்கள் கைகூடும். சுபகாரிய அனுகூலம், புதிய முயற்சி அனுகூலம், பொருளாதார மேன்மை, புதிய பொருள் சேர்க்கை, உங்களுடன் சுமூகமான சூழல், நட்பு வட்டாரங்கள் சுபிக்ஷமான சூழல், கல்வியாளர்களுக்கு முன்னேற்றம், தொழில் ரீதியான சூழ்நிலைகள் மேன்மை, வசதி வாய்ப்புகள் கூடுதல், ஆன்மீக ஈடுபாடு என முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருக்கும். ஆனாலும் எதிரிகள் தொல்லை, கடன் தொல்லை, பயண அலைச்சல், தேக ஆரோக்கிய குறை, ரிப்பேர் செலவுகள், உறவினர்களுக்கு இடையே மனக்கசப்பு என சிறு சிறு சிரமங்கள் இருக்கும். உடல் அசதி, சோம்பல் உங்கள் முயற்சிகளை கெடுக்கும். இருந்தாலும் சூழ்நிலையை அனுசரித்து திட்டமிட்டு செயல்படுங்கள், சிரமங்கள் குறையும். கல்வியாளர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகளுக்கு முன்னேற்றம் இருக்கும். இதன் பிறகு வரும் ஆண்டின் பிற்பகுதியான செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்களில் உங்களுக்கு எதிர்பாராத சிரமங்கள் இருக்கும். காரணம், குரு சனியின் வக்ர பலன்கள் உங்களுக்கு தொழில் ரீதியான சிரமங்களையும், மேல் அதிகாரிகளின் அனுசரணையில்லாத நிலையும், கடின உழைப்பும் காரிய தடையும் என சிரமங்களை கொடுத்தாலும், குரு ராசிக்கு 2, 4, 6 ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பது உத்தமம். குடும்ப மேன்மை, பண வரவு, வாகன வசதி, கல்வியில் முன்னேற்றம், காரிய அனுகூலம், சுப செலவு, வழக்கு விஷயங்களில் வெற்றி என நற்பலன்களும் இருக்கும். ஆனாலும் ராகு கேது சஞ்சாரம், வெளியூர் பயணம், உறவினர் பகை, உடல் நலமின்மை, வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதம், மனக்கசப்பு, எதிரி தொல்லை, கூட்டாளிகள் இணக்கமின்மை, வரவுக்கு ஏற்ப செலவும், வீண் அலைச்சல் என சிரமங்களும் இருக்கும். ஆண்டின் பிற்பகுதிதான் உங்களுக்கு சிரமங்கள் கூடுதலாக இருக்கும். எனவே முன்னெச்சரிக்கையுடன் திட்டமிட்டு செயல்படுவது உத்தமம். சிரமமான சூழ்நிலை வரும்போது ஆன்மீக ஈடுபாடு உங்கள் சிரமங்களுக்கு பரிகாரமாகும். விநாயகர், துர்க்கை வழிபாடு செய்வது உங்கள் சிரமங்களுக்கு பரிகாரமாக இருக்கும். காக்கை போன்ற பறவைகளுக்கு அன்னமிடுங்கள், உங்களுக்கு கஷ்டங்கள் நீங்கும். மிதுனம், மிருகசீரிடம் 3-4 பாதம், திருவாதிரை, புனர்பூசம் 1-2-3 பாதம் வரை. விவேகமாக சிந்தித்து செயல்படும் மிதுன ராசி அன்பர்களே, இதுவரை கலத்திரஸ்தானத்தில் இருந்து பலவித சிரமங்களை கொடுத்த குருவும் சனியும் தற்போது 8 இடம் பெயர்ச்சியாகி உள்ளதால் அஷ்டம சனி, அஷ்டம குரு உங்களை சிரமப்படுத்துவார்கள் என்று பயம் கொள்ள வேண்டாம். 8 இடம் சனிக்கு சொந்த வீடு, குருவுக்கு நீச்ச வீடு என சிரமங்கள் பெரிய அளவில் இருக்காது. குருவின் பார்வை 12, 2, 4 ஆகிய இடங்களில் இருப்பதால் அயன சயன போகம், சுப செலவு, சுபகாரிய ஈடுபாடு, குடும்ப மேன்மை, தனலாபம், உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கூடுதல், கல்வியாளர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம், வாகன வசதி, பயண காரிய அனுகூலம் என நற்பலன்கள் இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. வீண் பிரச்சனைகளில் தலையிட வேண்டாம், கெட்ட பெயர் வரும். தூக்கமில்லை, வீண் மனக்குழப்பம் என ராகுவின் 12 இட பலன்கள் சிரமம் தந்தாலும், 6 இட கேது உங்களுக்கு ஆண்டு முழுவதும் கடன் தீருதல், பூமி லாபம், பொன்பொருள் சேர்க்கை, பொருளாதார மேன்மை, தேக ஆரோக்கியம் என நற்பலன்களை வழங்குவார். 12 இட ராகுவை குரு 5 பார்வையாக பார்ப்பதால் ராகுவின் சிரமங்கள் குறைந்து
யோக பலன்கள் உருவாகும். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் என ஆண்டின் முற்பகுதியில் சிரம பலன்கள் அதிகம் இருந்தாலும் ஓரளவு நற்பலன்கள் அதை சமாளிக்கும் விதத்தில் இருக்கும். ஆண்டின் மத்திய பகுதியில், அதாவது மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய மாதங்களில் குரு, சனி ஆகிய கிரகங்களின் பலன்கள் இருந்தாலும் குருவின் பார்வை 12, 2, 4 ஆகிய ஸ்தானங்களில் இருந்து ஓரளவு சிரமங்களை சமாளிக்கும் வகையில் இருக்கும். தொழில் ரீதியான சூழ்நிலைகளில் கடின உழைப்பு, கூட்டாளிகளுடன் மனக்கசப்பு, மேலதிகாரிகளின் அனுசரணையற்ற தன்மை என சிரமங்கள் இருந்தாலும் எதிர்பாராத வகையில் தொழிலில் மேன்மை, செய்யும் தொழிலில் பாராட்டு, காரிய சாதனை என்று சாதிப்பீர்கள். இந்த காலகட்டத்திலும் பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்கள். எதிர்பாராத செலவு, வீண் அலைச்சல், தேக ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொல்லை, எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட பொருட்களின் ரிப்பேர் செலவினங்கள் வரும். முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுங்கள். ஆண்டின் முற்பகுதியைப் போலவே மத்திய பகுதியில் சிரமங்கள் கூடுதலாக இருக்கும், நற்பலன்கள் குறைவாகவே இருக்கும். திட்டமிட்டு செயல்படுங்கள். நட்பு ரீதியான சூழ்நிலைகள் ஓரளவு உதவிகரமாக இருக்கும். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது உத்தமம். ஆண்டின் பிற்பகுதியான செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஆகிய 4 மாதங்கள் உங்களுக்கு சுபிட்சமாக இருக்கும். குரு சனி வக்ரமாகி 9 இடம் செல்லும் பொழுது சுபகாரிய ஈடுபாடு, திருமணம் போன்ற சுபகாரியம், தந்தையின் உதவி, மனைவி மக்கள் சுற்றம் நட்பு என சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும். வெளியூர் பயண காரிய அனுகூலம், சிலருக்கு வெளிநாடு செல்லும் யோகம் வரும். அதேபோல் குருவின் பார்வை 1, 3, 5 ஆகிய இடங்களில் இருப்பதால் சுக சௌக்கியம், இடமாற்றம், இளைய சகோதரர் மேன்மை, வீண் செலவு, பூர்வீக சொத்து, புத்திர பாக்கியம், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், குழந்தைகளின் முன்னேற்றம் என நற்பலன்கள் ஆண்டின் பிற்பகுதியில் இருக்கும். கேதுவின் நற்பலன்களும் உங்கள் சிரமங்களை குறைத்து பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும். இருந்தாலும் ராகுவின் சிரம பலன்கள் தூக்கமின்மை, தேக ஆரோக்கிய குறை, மனக்குழப்பம் என சிரமங்களும் இருக்கும். எனவே நீங்கள் விநாயகர் வழிபாடு, துர்கையம்மன் வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது உங்கள் சிரமங்களுக்கான பரிகாரமாக அமையும். தினமும் அதிகாலை காக்கைக்கு சாப்பிட தின்பண்டங்கள் உணவு என வைப்பது சனியின் சிரமங்களுக்கு பரிகாரம். கடகம் புனர்பூசம் 4 பாதம், பூசம் ஆயில்யம். சாதுரியமாக பேசி முன்னெச்சரிக்கையுடன் செயல்படும் கடகராசி அன்பர்களே, இதுவரை 6 இடத்தில் இருந்து நற்பலன்களை வழங்கிய குருவும் சனியும் தற்பொழுது கலத்திரஸ்தானம் 7 இடத்திற்கு பெயர்ச்சியாகியிருப்பதால் குடும்பத்தில் வீண் வாக்குவாதம், மனக்கசப்பு, குழப்பம் என சூழ்நிலை நிலவும். பயம் வேண்டாம், இது பெரிய அளவில் சிரமப்படுத்தாது. ஆனாலும் குருவின் பார்வை 11 இடம், ராசி 3 இடம் என பதிவதால் ஆண்டின் முற்பகுதியான ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதங்களில் சுக சௌக்கியம், இடமாற்றம், சகோதரர் மேன்மை, உறவுகள் மேன்மை, தொழில் ரீதியான முன்னேற்றம், பதவி உயர்வு, பொருளாதார மேன்மை, கலை இலக்கியம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம், தேக ஆரோக்கியம் என ஆண்டின் முற்பகுதியில் நற்பலன்கள் இருக்கும். ராகுவின் லாபஸ்தான சஞ்சாரம் புதிய பொருள் சேர்க்கை, சுக சௌக்கியம், பணவரவு, கடன் தீருதல், புதிய முயற்சிகளில் வெற்றி என நற்பலன்கள் இருக்கும். கேதுவின் 5 இட சஞ்சாரம் பூர்வீக சொத்து விஷயத்தில் சிக்கல், புத்திரர்களின் தேக ஆரோக்கிய குறைவு என சிரமங்கள் இருக்கும். முற்பகுதி நன்மை தீமை என சரிபாதியாக இருக்கும். ஆண்டின் மத்திம பகுதியான மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய மாதங்களில் சனி குடும்ப பிரச்சனைகளை தருவார். குரு தனதானிய விருத்தி, சுபகாரிய ஈடுபாடு, குடும்ப மேன்மை என நற்பலன்களை தருவார். ராகுவும் லாபஸ்தான பலன்களாக சுக சௌக்கியம், தனலாபம், பணவரவு, காரிய அனுகூலம் என நற்பலன்களை வழங்குவார். குரு பார்வை ராகுவுக்கு இருப்பதால் சிரமங்கள் குறைந்து நற்பலன்கள் அதிகரிக்கும், லாபகரமான சூழ்நிலை நிலவும். ஆனாலும் கேதுவின் சிரம பலன்கள் தொடர்ந்து இருக்கும். கடகராசியை பொறுத்தவரை குரு ராகு அனுகூல பலன்கள் இருக்கும். அதே சமயம் சனி கேது சிரமமும் இருக்கும்.
முற்பகுதியைப் போலவே மத்திம பகுதியில் சரிபாதி கலந்தே இருக்கும். ஆனாலும் மற்ற கிரக சஞ்சாரங்களின் அனுகூல பலன்கள் சேரும் பொழுது ஓரளவு சிரமங்கள் குறையும். ஆனாலும் சூழ்நிலையை அனுசரித்து திட்டமிட்டு செயல்படுங்கள். ஆண்டின் முற்பகுதி மத்திய பகுதி உங்களுக்கு சாதகமான சூழல் இருக்கும். அதேபோல் ஆண்டின் பிற்பகுதியில், அதாவது செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஆகிய மாதங்களில் குரு சனி வக்ர பெயர்ச்சி கடக ராசிக்கு 8 செல்வதால் அஷ்டம சனி அஷ்டம குருவின் சிரம பலன்கள் கடகராசி நேயர்களை சிரமப்படுத்தும். பணசிக்கல், கடன் வாங்குதல், போக்குவரத்தில் முன்னெச்சரிக்கை தேவைப்படும். கேது 5 சஞ்சார சிரம பலன்களும் மிகவும் தொல்லை தரும். ராகு மட்டுமே ஓரளவு அனுகூல பலன்களை லாபகரமாக தருவார். தொழில் ரீதியான சூழ்நிலையில் கடின உழைப்பு, எதிர்ப்பு, அனுசரணையற்ற தன்மை என சூழ்நிலை இருக்கும். மொத்தத்தில் கடகராசி அன்பர்களுக்கு முற்பகுதி மத்திய பகுதி சுபிட்சமாக இருக்கும். ஆனால் ஆண்டின் இறுதி பகுதி கொஞ்சம் கடினமான சூழ்நிலையாகும். எனவே முன்னெச்சரிக்கையுடன் சிரம சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டிய அவசியம் உள்ளது. விநாயகர், தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்கள் சிரமங்களுக்கு பரிகாரமாக இருக்கும். காக்கைக்கு தின்பண்டம் அன்னமிடுங்கள், சனி சிரமம் குறையும். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் 1 திட சிந்தனை கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கும் சிம்மராசி அன்பர்களே, இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு சவாலாகவே துவங்குகிறது. சனியை தவிர மற்ற குரு, ராகு, கேது கிரகங்கள் சாதகமற்ற சூழ்நிலையில் இருப்பதால் ஆண்டின் முற்பகுதியான ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஆகிய மாதங்களில் எதிர்ப்புகள் விலகும். வழக்கு விஷயங்களில் வெற்றி கிட்டும். தேக ஆரோக்கியம் மேன்மை, நீண்ட நாள் கடன் தீருதல் என நற்பலன்களை சனி சஞ்சாரம் வழங்கும். ஆனால் அதே சமயம் 10 ராகு தொழில் ரீதியான சூழ்நிலை, கடின உழைப்பு, அலைச்சல், மனசோர்வு, மேலதிகாரிகளின் அனுசரணை இல்லாத சூழ்நிலை, எதிர்பாராத செலவுகள், குழந்தைகளால் மனக்கவலை, பூர்வீக சொத்து பிரச்சினை, எதிரி தொல்லை, வாழ்க்கை துணையுடன் மனஸ்தாபம், கடன் வாங்கி செலவு செய்தல் என சிரம பலன்கள் இருக்கும். எனவே நீங்கள் சூழ்நிலையை அனுசரித்து திட்டமிட்டு செயல்படுங்கள், சிரமங்கள் குறையும். குருவின் பார்வை ராசிக்கு 10, 12 இடங்களில் பதிவதால் பணி சுமை கூடும். எதிர்பாராத சுப செலவுகள் என சிரமம் இருந்தாலும் சுக ஜீவனம், சுகபோகம், பணவரவு, குடும்ப மேன்மை என நற்பலன்களும் இருக்கும். மத்திய பகுதியான மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய மாதங்களில் மேற்குறிப்பிட்டது போல நற்பலன்கள் குறைவாகவும் சிரமங்கள் அதிகமாகவும் இருக்கும். கலை, இலக்கியம் போன்ற விஷயங்களில் முன்னேற்றமான சூழ்நிலை இருக்கும். கடன் சிரமங்கள் ஓரளவு குறையும். எதிர்ப்புகள் இருந்தாலும் கடைசியில் விலகிவிடும். வழக்கு விஷயங்களில் வெற்றி கிட்டும். பொருளாதார சூழ்நிலை ஓரளவு சீராகும். புதிய சிந்தனை, புதிய விஷயங்கள் அனுகூலமாகும். கொடுக்கல் வாங்கலில் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுங்கள். தொழில் ரீதியான சூழ்நிலைகள் ஓரளவு சுமூகமாகும். ஆனாலும் முன்கோபம், போக்குவரத்தில் சிரமம், தேக ஆரோக்கிய குறைவு, கடன் தொல்லை, எதிர்பாராத செலவுகள், உறவினர் பகை என சிரமங்கள் தொடரும். சனியின் சஞ்சார பலன் மட்டுமே சாதகமாக உள்ளது. குரு, ராகு, கேது ஆகிய கிரகங்கள் சாதகமற்ற சூழ்நிலையில் சஞ்சாரம் செய்வதால் சிரம பலன்களே அதிகமாக இந்த மத்திம காலகட்டத்தில் இருக்கும். சூழ்நிலையை அனுசரித்து திட்டமிட்டு செயல்படுங்கள், சிரமங்கள் குறையும். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஆகிய மாதங்களில் குரு சனி வக்ர பெயர்ச்சி சஞ்சாரம் ஓரளவுக்கு மாறுதலான சூழ்நிலையை தரும். குருவின் 7 சஞ்சாரம் உங்கள் குடும்ப மேன்மைக்கு வழிவகுக்கும். தனதானிய விருத்தியாகும். சுபகாரிய முயற்சிகள் அனுகூலமாகும். பொருளாதார மேன்மை என நற்பலன்கள் இருக்கும். சனி வக்ர சஞ்சாரம் தொழில் ரீதியான சூழ்நிலையில் வருமானம் அதிகரிக்கும். குருவின் பார்வை ராசிக்கு 11, 1, 3 ஆகிய வீடுகளில் பதிவதால் தனலாபம், பதவி உயர்வு, தொழில் முன்னேற்றம், உறவுகள் மேன்மை, சுக சௌக்கியம் என நற்பலன்கள் இருக்கும். அதே சமயம் இடமாற்றம், எதிர்பாராத செலவுகள் என சிரமங்களும் இருக்கும்.
தொழில் ரீதியான சூழ்நிலை லாபகரமாக இருந்தாலும் கடின உழைப்பு இருக்கும். குழந்தைகளால் மனக்கவலை, பூர்வீக சொத்து பிரச்சனை, அலைச்சல், எதிரி தொல்லை என கேதுவின் சிரம பலன்கள் இருக்கும். ஆண்டின் முற்பகுதியை விட மத்திய பகுதி ஓரளவு சுமாராக இருக்கும். ஆண்டின் இறுதி பகுதி ஓரளவு சுபிக்ஷமாக இருக்கும். உங்களுக்கு விநாயகர், தட்சிணாமூர்த்தி, துர்கையம்மன் வழிபாடு சிரமங்களுக்கு பரிகாரமாக இருக்கும். ஆன்மீக ஈடுபாடு ஆறுதல் தரும். கன்னி: உத்திரம் 2, 3, 4, அஸ்தம் சித்திரை 1, 2 பாதம். சூழ்நிலையை அனுசரித்து செயல்படும் பொறுமைசாலி கன்னிராசி அன்பர்களே, இதுவரை பல சிரமங்கள் சிக்கல்களை அனுபவித்தீர்கள். இனி வரும் ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு புது பொலிவுடன் இருக்கும். சனி, குரு, ராகு, கேது ஆகிய கிரகங்கள் அனைத்தும் சாதகமான சூழ்நிலையில் சஞ்சரிப்பதால் 2021 உங்களுக்கு சுபிக்ஷமாக இருக்கும். வீடு, மனை போன்ற விஷயங்கள் அனுகூலமாகும். ஆண்டின் முற்பகுதியான ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதம் வரை புதுமனை புகுதல், திருமணம் போன்ற சுபகாரிய ஈடுபாடு இருக்கும். சுப செலவினங்கள், சொத்து பிரச்சனைகளில் அனுகூலம், கால்நடை வளர்ப்பு, பிராணிகள் விருத்தி, பொருளாதார மேன்மை, சுப செலவுகள், எதிர்பாராத பணவரவு, புதிய பொருள் சேர்க்கை, தொழில் விருத்தி, குழந்தைகள் மேன்மை, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், ஆன்மீக ஈடுபாடு, தனலாபம், குடும்ப மேன்மை, சுக சௌக்கியம், வாகன வசதி என நற்பலன்கள் இருக்கும். அத்துடன் கடன் சுமை, பயண அலைச்சல், வீண் செலவு, சுப செலவு, தூக்கமின்மை, டென்ஷன் என சிரம பலன்களும் இருக்கும். எனவே சூழ்நிலையை அனுசரித்து திட்டமிட்டு செயல்படுங்கள். மத்திய காலகட்டமான மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய மாதங்களில் குரு, சனி, ராகு, கேது ஆகிய கிரகங்களின் சஞ்சார பலன்கள் நற்பலன்களாகவே தொடரும். தொழில் ரீதியான சூழ்நிலைகள் முன்னேற்றமாகும். வீடு, மனை போன்ற விஷயங்கள் லாபகரமாக இருக்கும். சுபகாரிய ஈடுபாடு, சுப செலவினங்கள், கடன் தீருதல், வளர்ப்பு பிராணிகள், கால்நடை, பண்ணை போன்ற விஷயங்கள் லாபகரமாக இருக்கும். வாகன வசதிகள் கூடும். ஆன்மீக ஈடுபாடு மன நிம்மதி தரும். தனலாபம், பொருளாதார மேன்மை என சூழ்நிலைகள் சுபிக்ஷமாக இருந்தாலும் குழந்தைகளால் மனக்கவலை, கொடுக்கல் வாங்கலில் முன்னெச்சரிக்கை, பயண அலைச்சல், கடன் தொல்லை, தேக ஆரோக்கியத்தில் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள், வாழ்க்கை துணையுடன் சிறு சிறு வாக்குவாதம் என சிரம பலன்களும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். எதிர்பாராத செலவினங்கள் தொல்லை தரும். எனவே நீங்கள் முன்னெச்சரிக்கையுடன் திட்டமிட்டு செயல்படுவது உத்தமம். அடுத்து வரும் ஆண்டின் இறுதி கட்டமான செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஆகிய மாதங்களில் சனி மற்றும் குருவின் வக்ர பலன்கள் உங்களுக்கு நன்மை, தீமை என சரிபாதியாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் கடன் சுமை மனசோர்வு தரும். வாழ்க்கை துணையுடன் வீண் வாக்குவாதம் மனக்குழப்பம் தரும். தேக ஆரோக்கியத்தில் சிரமங்கள் வரும். பயண அலைச்சல், எதிரி தொல்லை என சிரம பலன்கள் இருக்கும். ஆனாலும் தொழில் ரீதியான சூழ்நிலை முன்னேற்றமாக இருக்கும். அயன சயன போகம், சுக சௌக்கியம், புதிய முயற்சிகளில் முன்னேற்றம், எதிர்பாராத பணவரவுகள், சுபகாரிய அனுகூலம், குடும்ப மேன்மை, கால்நடை விருத்தி, வளர்ப்பு பிராணிகளால் லாபம், பூமி சார்ந்த விஷயங்களில் லாபம், ஆன்மீக ஈடுபாடு என நற்பலன்களும் சமமாக இருக்கும். ஆண்டின் கடைசி பகுதியான இந்த 4 மாதங்கள் உங்களுக்கு இறையருள் சிரமங்களுக்கு பரிகாரமாக இருக்கும். குழந்தைகளின் கல்வி முன்னேற்றம், விவசாயத்தில் நல்ல பலன்கள் இருக்கும். போக்குவரத்தில் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம். முற்பகுதி, மத்திய பகுதி இரண்டும் சுபிக்ஷமான சூழ்நிலை இருக்கும். கடைசி பகுதியில் சற்று சிரமங்கள் கூடுதலாக இருக்கும். திட்டமிட்டு செயல்படுங்கள். விநாயகர், தட்சிணாமூர்த்தி, துர்கையம்மன் வழிபாடு சிரமங்களுக்கு பரிகாரமாக இருக்கும். காக்கைக்கு அன்னமிடுங்கள், உங்களுக்கு கவலைகள் நீங்கும். துலாம் சித்திரை 3, 4 பாதம், சுவாதி விசாகம் 1, 2, 3 பாதம். நியாயம், நேர்மைக்கு கட்டுப்படும் துலாம் ராசி அன்பர்களே, 2021 ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு சவாலாக இருக்கும்.
ஆண்டின் முற்பகுதியான ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஆகிய நான்கு மாதங்களில் ராசிக்கு நாலாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் குருவும் சனியும் உங்களின் நியாயமான போக்குக்கு இளைஞ்சலாக பல சிரமங்களை தரும். உறவினர்கள் இடையே வீண் மனக்கசப்பு, அவசியமற்ற பிரயாண அலைச்சல், வீண் செலவுகள், கல்வியாளர்களுக்கு காரிய தடை, முன்னேற்ற தடை, தாயார் தேக ஆரோக்கிய குறை, சொந்த பந்தத்தை விட்டு வெளியூர் பயணம் செல்லுதல், தேக ஆரோக்கிய குறை, தொழில் ரீதியான சூழ்நிலையில் கடின உழைப்பு, எதிர்ப்புகள் என சிரமங்கள் இருக்கும். ஆனாலும் உங்களின் விடாமுயற்சிக்கு காரிய அனுகூலம் கிட்டும். கொடுக்கல் வாங்கலில் முன்னெச்சரிக்கை தேவை. பொருளாதார முன்னேற்றம், பண வரவு என நற்பலன்களும் இருக்கும். போக்குவரத்தில் கவனம் தேவை. கேதுவின் சஞ்சாரம் எதிரி தொல்லை, அக்னி அபாயம், திருட்டு பயம் என கசப்பான சூழ்நிலையும் இருக்கும். இருந்தாலும் ராகுவின் எட்டாம் இட சஞ்சாரம் குருவின் பார்வை பெறுவதால் விபரீத யோகங்கள் வந்து உங்களுடைய சிரமங்களை குறைக்கும். உங்கள் ஆன்மீக சிந்தனைக்கு இறையருள் கிட்டும். அடுத்து வரும் மத்திய காலகட்டத்தில் மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய மாதங்களில் ஓரளவு சிரமங்கள் குறையும். சுபகாரிய அனுகூலம், திருமணம், புத்திரபாக்கியம் என நற்பலன்கள் இருக்கும். சுப செலவினங்கள் இருந்தாலும் அதை எதிர்கொள்ள கடன் வாங்கி சமாளிப்பீர்கள். வீடு மனை போன்ற விஷயங்கள் சாதகமாக இருக்கும். யாருக்கும் ஜாமீன் பொறுப்பு ஏற்க வேண்டாம். சிக்கல் வரும், திட்டமிட்டு செயல்படுங்கள், சிரமங்கள் குறையும். இந்த காலகட்டத்தில் உங்கள் நம்பிக்கைக்கு உரியவரே எதிரியாக செயல்படுவார். கவனம் தேவை. வாகன வசதி கூடும், வசதி வாய்ப்புகள் கூடும். அவசரப்படாமல் செயல்படுங்கள். ஆண்டின் கடைசி பகுதியான செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்களில் உங்களுடைய சிரமங்கள் ஓரளவுக்கு குறைந்து கடன் பிரச்சனைகள் குறைந்து மன நிம்மதி பெறும் காலகட்டம் வரும். குழந்தைகள் மேன்மை, மகிழ்ச்சி, குடும்ப சூழ்நிலையில் நல்ல முன்னேற்றம் என குரு பார்வை ராசிக்கு 9, 11, 1 ஆகிய இடங்களில் பதிவதால் சுக சௌக்கியம் பெருகும். இடமாற்றம், புதிய தொழில் முதலீடு செய்தல், தீர்த்த யாத்திரை செல்வது, ஆன்மீக ஈடுபாடு, தனலாபம், பதவி உயர்வு, தொழில் முன்னேற்றம் என நற்பலன்கள் மிகுந்திருக்கும். ஆனாலும் கேது ராகு சஞ்சார பலன்கள், அக்னி பயம், திருட்டு பயம், வீண் அலைச்சல், எதிர்பாராத செலவினங்கள் என சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஆனாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பிரச்சனைகளை சமாளிக்கும் வகை சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும். ஆண்டின் முற்பகுதியில் நற்பலன்கள் குறைவு, சிரம பலன்கள் அதிகம். மத்திம பகுதியில் சமமான சூழ்நிலை இருக்கும், வரவுக்கு ஏற்ற செலவு. ஆனால் ஆண்டின் பிற்பகுதியில் உங்கள் சிரமங்கள் குறைந்து நற்பலன்கள் அதிகரிக்கும். தொழில் மேன்மை, குடும்ப மேன்மை, மன நிம்மதி என சூழ்நிலை சாதகமாக இருக்கும். இந்த சூழ்நிலையை அனுசரித்து திட்டமிட்டு செயல்படுங்கள், உத்தமமாகும். நீங்கள் விநாயகர், துர்க்கையம்மன் வழிபாடு செய்வது உங்கள் சிரமங்களுக்கு பரிகாரமாகும். காக்கைக்கு அன்னமிடுங்கள், பசுவுக்கு கீரை தீனி கொடுங்கள், கஷ்டங்கள் தீரும். விருச்சிகம், விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை. எதையும் தாங்கும் இதயம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, இதுவரை 7.5 சனியின் உபாதையில் சிரமப்பட்ட நீங்கள் 2021 ஆங்கில புத்தாண்டு தொடங்கி 7.5 சனி முடிந்து மன நிம்மதியான சூழ்நிலையில் சனி 3ஆம் இட சஞ்சாரம் பெறுகிறார். இதனால் உங்களுக்கு வளர்ப்பு பிராணிகள் சேர்க்கை, கால்நடை விருத்தி, சுக ஜீவனம், கடன் தீருதல், தேக ஆரோக்கியம், முயற்சிகளில் வெற்றி, தனலாபம் என நற்பலன்களை வழங்குவார். அதே சமயம் 3ஆம் இடத்தில் இருக்கும் குரு காரிய தடை, குடும்பத்தில் சச்சரவு என சிரம பலன்களை தருவார். ஆண்டின் முற்பகுதியான ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதங்களில் சனியின் சாதகமான சூழ்நிலையும் குருவின் சிரம சூழ்நிலையையும் எதிர்கொள்வீர்கள். இதனால் ராசியில் கேதுவும் 7ஆம் இடத்தில் ராகுவும் இருப்பது சாதகமில்லை. எதிரி தொல்லை, தேக ஆரோக்கிய குறைவு, காரிய தடை என கேது சிரமங்களை தருவார். கூட்டாளிகளுடன் மனக்கசப்பு, நீண்ட தூர பயணம், வீண் பிரச்சனைகள், சிலருக்கு காதல் விவகாரத்தில் சிக்கல் என
ராகு சிரமங்களை தருவார். சூழ்நிலையை அனுசரித்து செயல்படுங்கள். ஆண்டின் மத்திய பகுதியான மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய மாதங்களில் சனியின் நற்பலன்கள் தொடரும். தொழில் ரீதியான முன்னேற்றம், கௌரவம் கிட்டும். வீடு, மனை போன்ற விஷயங்கள் அனுகூலமாகும். உறவுகள் மேம்படும். குருவின் 7, 9, 11 பார்வை பலன்களாக வியாபார விருத்தி, தொழில் மேன்மை, திருமணம் போன்ற சுபகாரியம், தீர்த்த யாத்திரை, ஆன்மீக ஈடுபாடு, முதலீடு விஷயம் பெருகும். தனலாபம், பதவி உயர்வு, சுகபோகம் என நற்பலன்கள் இருக்கும். குருவின் வக்ர பலன்களாக உறவினர்களிடம் மனக்கசப்பு, வீண் அலைச்சல், காரிய தடை என சிரமங்கள் இருக்கும். ராகு கேது சிரம பலன்களில் தேக ஆரோக்கிய குறை, உறவினர்கள் பகை தவிர கடின உழைப்பு, தூக்கமின்மை என சிரமங்களை தருவார். ராகுவும் சிரம பலன்களை குறைத்து வியாபார விருத்தி, திருமண யோகம், சுபகாரிய அனுகூலம், தனலாபம் என நற்பலன்களை தருவார். முற்பகுதியை விட மத்திய காலகட்டம் கொஞ்சம் முன்னேற்றமாக வசதி வாய்ப்புகளுடன் இருக்கும். அடுத்து வரும் ஆண்டின் இறுதி கட்டமான செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்களில் சுபிக்ஷமான சூழ்நிலையும் முன்னேற்றமும் தரும். குரு சனியின் வக்ர பலன்கள் தொழில் ரீதியான சிரமங்களை கொடுக்கும். கடின உழைப்பு இருக்கும். சூழ்நிலையை அனுசரிப்பது நன்மை தரும். வளர்ப்பு பிராணிகளால் மகிழ்ச்சி, கால்நடை விருத்தி, லாபம், பொருளாதார மேன்மை, வியாபார விருத்தி, பணவரவு, குடும்ப மேன்மை என சனியின் நற்பலன்கள் இருக்கும். ஆன்மீக ஈடுபாடு மன நிம்மதி தரும். சிரமங்கள் குறையும். மத்திய காலகட்டத்தை போலவே ஆண்டின் இறுதி கட்டமும் சுபிக்ஷமாக இருந்தாலும் ஓரளவு சிரம பலன்களும் இருக்கும். ராகுவும் கேதுவும் சிரமங்களை கொடுத்தாலும் அதற்கேற்ப எதிர்பாராத நல்ல விஷயங்களை அனுகூலமாக தருவார்கள். கலை, இலக்கியம், கல்வியாளர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலை வரும். இந்த ஆண்டு உங்களுக்கு பெரிய அளவில் சிரமங்கள் இருக்காது, ஆனால் நற்பலன்கள் முன்னேற்றமாக இருக்கும். விநாயகர் வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு, துர்க்கையம்மன் வழிபாடு உங்கள் சிரமங்களுக்கு பரிகாரமாக இருக்கும். தினமும் காக்கைக்கு உணவு கொடுங்கள். சனியின் சிரமம் குறையும். தனுசு மூலம் பூராடம், உத்திராடம், 1 பாதம். மனித நேயம் மிகுந்த தனுசு ராசி அன்பர்களே, 7.5 சனியின் ஜென்ம சஞ்சாரம் சிரமப்படுத்தி இருக்கும். சனி மகர ராசி பெயர்ச்சி உங்களுக்கு பாத சனிதான். 2.5 இதில் ஆன்மீக பயணம், தீர்த்த யாத்திரை என பயண அலைச்சல் தான் மிகுந்திருக்கும். மற்றபடி சிரம பலன்கள் இருக்காது. இந்த ஆண்டின் முற்பகுதியான ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஆகிய மாதங்களில் உங்கள் ராசிக்கு 2 இடத்தில் சனி குரு சஞ்சாரம், ராகு 6 இட சஞ்சாரம், கேடு 12 இட சஞ்சாரம் என கிரக சஞ்சார சூழ்நிலைகள் இருக்கும். இதில் 2 இட குரு உங்களுக்கு வாக்கு, தனம், குடும்ப விஷயங்களில் முன்னேற்றம் தருவார். தன விருத்தி, பகை வெல்லுதல் என நற்பலன்கள் இருக்கும். குரு பார்வைப்படும் 6, 8, 10 இட பலன்களாக கடன் வாங்குதல், தேக ஆரோக்கிய குறை, தொழில் ரீதியான கடின உழைப்பு என சிரமங்கள் இருக்கும். சனி சஞ்சார பலன்களாக வெளியூர் பயணம், வீண் செலவு, திருட்டு பயம் என சிரம பலன்கள் இருக்கும். 6 இட ராகு உங்களுக்கு நோய் தீருதல், கடன் தீருதல், வழக்கு விஷயங்களில் வெற்றி, எதிர்ப்பு விலகுதல் என நற்பலன்களை தருவார். கேது எதிர்பாராத செலவு, தேக ஆரோக்கிய குறை என சிரமங்களை தருவார். ஆண்டின் மத்திய காலகட்டமான மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 4 மாதங்கள் உங்கள் சூழ்நிலையில் ஓரளவு மாற்றம் ஏற்படும். கலை, இலக்கியம் சார்ந்த விஷயங்கள் முன்னேற்றம் பெறும். வீடு, மனை போன்ற விஷயங்கள் அனுகூலமாகும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். குடும்ப மேன்மை, எதிரிகளை வெல்லுதல், எதிர்பாராத பணவரவு, சுப செலவுகள், ஆன்மீக ஈடுபாடு, புதிய பொருள் சேர்க்கை என நற்பலன்கள் இருக்கும். ஆனாலும் சுப செலவு, எதிர்பாராத செலவு, குடும்ப செலவு என செலவுகள் அதிகரிக்கும். வளர்ப்பு பிராணிகள் விருத்தி, கால்நடை பண்ணை விருத்தி, தொழில் விருத்தி என நற்பலன்களும் இருக்கும். திட்டமிட்டு செயல்பட்டால் சிரமங்கள் குறையும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை, முன்னெச்சரிக்கை தேவை. முற்பகுதியை விட மத்திய பகுதி ஓரளவு முன்னேற்றமாக இருக்கும்.
தொழில் ரீதியான சூழ்நிலை மேன்மை பெறும். ஆண்டின் இறுதி கட்டமான செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஆகிய மாதங்களில் உங்கள் கிரக சூழ்நிலையில் நல்ல முன்னேற்றம் வரும். நீங்கள் நினைத்தது நடக்கும். குருவின் வக்ர பெயர்ச்சி பலன்களாக எதிர்பாராத பணவரவு உங்கள் சிரமங்களை குறைக்கும். செய்யும் தொழிலில் வருமானம் கூடும். ஆன்மீக சிந்தனை இறையொருள் தரும். கடன் சுமை குறையும். உறவுகள் மேம்படும். சுபகாரிய முயற்சிகள் அனுகூலமாகும். குடும்ப மகிழ்ச்சி, மன நிம்மதி என சூழ்நிலையில் சுபிக்ஷம் பெருகும். சனி, குரு, ராகு ஆகிய மூன்று கிரக சஞ்சார பலன்கள் சாதகமாகவே இருக்கும். கேதுவின் 12 சஞ்சார பலன்கள் உங்களுக்கு வீண் விரயம், எதிர்பாராத செலவு, சுப செலவு என இருக்கும். திட்டமிட்டு சிக்கனமாக செய்தால் சேமிப்பை உயர்த்தலாம். மொத்தத்தில் இந்த புத்தாண்டு உங்களுக்கு முற்பகுதி முதல் படியாகவும், மத்திய பகுதி 2 படியாகவும், இறுதி பகுதி 3 படியாகவும் உயர்வு நிலையில் இருக்கும். சூழ்நிலையை அனுசரித்து திட்டமிட்டு செயல்படுங்கள். உங்களுக்கு விநாயகர் வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிரம பரிகாரமாக அமையும். பசுவுக்கு வெள்ளிக்கிழமை கீரை உணவை கொடுங்கள். காக்கைக்கு தினமும் உணவு வியுங்கள். சிரமங்கள் குறையும். மகரம், உத்திராடம் 2-3-4 பாதம், திருவோணம், அவிட்டம் 1-2 பாதம். புத்திசாலித்தனம் மிகுந்த மகர ராசி அன்பர்களே, 12 இருந்த 7.5 சனி தற்போது ஜென்ம ராசிக்கு வந்துள்ளார். மகரத்தின் அதிபதி என்பதால் சிரமங்களை விட நற்பலன்களே அதிகம் இருக்கும். இந்த புத்தாண்டின் முற்பகுதியான ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஆகிய மாதங்களில் ராசியில் இருக்கும் குரு சனி சஞ்சாரத்தில் உங்களுக்கு சூழ்நிலை மாற்றம், மந்தமான மனநிலை, வீண் பிரச்சனைகள் வரும். தேக ஆரோக்கிய குறை, எதிரிகள் தொல்லை, வெளியூர் பயண அலைச்சல் என சிரமங்கள் வரும். சிரம பலன்கள் இருந்தாலும் குரு பார்வை பலன் 5, 7, 9 இடங்களில் பதிவதால் பூர்வீக சொத்து, புத்திரபாக்கியம் என நற்பலன்கள் கிடைக்கும். திருமணம் போன்ற சுபகாரியம் கைகூடும். வியாபார விருத்தி, தொழில் விருத்தி, புதிய முதலீடு, தீர்த்த யாத்திரை செல்லல் என நற்பலன்களும் இருக்கும். ஆன்மீக ஈடுபாடு 7.5 சனியின் சிரமங்களை குறைக்கும். ராகு சஞ்சாரம் குடும்பத்தை விட்டு வெளியூர் பிரயாணம், மனக்கவலை என சிரமங்களை தரும். கேதுவின் லாபஸ்தான சஞ்சாரம் பணவரவு கூடும். தனலாபம், சுக சௌக்கியம் என நற்பலன்கள் இருக்கும். அடுத்து வரும் மத்திய காலகட்டமான மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய மாதங்களில் வாக்கு, தனம், குடும்பம் ஆகிய விஷயங்களில் முன்னேற்றமாக இருக்கும். சனியின் சிரம பலன்கள் குரு சேர்க்கை இருப்பதால் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். சிரமங்களை சமாளிக்கும் வகையில் சூழ்நிலை மாற்றம் இருக்கும். சிரமங்களை எதிர்கொள்ளும் வகையில் மனோதிடம் இருக்கும். குருவின் பார்வை பலன்களாக புதிதாக கடன் வாங்குதல், தேக ஆரோக்கிய குறை, ஆரோக்கிய விருத்தி, தொழில் ரீதியான கடின உழைப்பு, மன உளைச்சல் என பலன்கள் இருக்கும். ராகு சஞ்சாரம் குடும்பத்தை விட்டு வெளியூர் பயணம், மனக்கவலை என சிரம பலன்களை தரும். கேது சஞ்சாரம் லாபகரமான விஷயங்கள் அனுகூலமாக்கும். தனலாபம், சுக சௌக்கியம் பெருகுதல் என நற்பலன்களை வழங்குவார். நற்பலன் சிரம பலன்கள் சரிசமமாகவே இருக்கும். வரவுக்கு ஏற்ப செலவு என்பது போல் இருக்கும். தொழில் ரீதியான சூழ்நிலையில் முன்னேற்றமாக இருக்கும். கடன் சுமை குறையும். குடும்ப மகிழ்ச்சி பெருகும். அடுத்து வரும் ஆண்டின் இறுதி கட்டமான செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஆகிய மாதங்களில் உங்கள் சூழ்நிலையில் முன்னேற்றம் சுபிக்ஷமாக இருக்கும். ஆண்டின் இறுதி கட்டமான செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஆகிய மாதங்களில் கலை, இலக்கியம் போன்ற விஷயங்களில் முன்னேற்றமாக இருக்கும். கல்வியாளர்கள் மேன்மையான சூழ்நிலையில் இருப்பர். குரு சஞ்சாரம் குடும்ப மேன்மை, தனலாபம், புதிய பொருள் சேர்க்கை, கடன் தீருதல், ஆன்மீக ஈடுபாடு, வியாபார விருத்தி, தொழில் விருத்தி, பதவி உயர்வு, வீடு மனை போன்ற விஷயங்களில் அனுகூலம், வாழ்க்கை வசதி வாய்ப்புகள் கூடுதல், உறவுகள் மேன்மை என நற்பலன்கள் இருக்கும். ராகு சஞ்சாரம் காரிய தடை, சிறு சிறு ஆரோக்கிய குறைகள், கூட்டாளிகள் இணக்கமின்மை, எதிர்பாராத செலவு, சுப செலவு, வீண் அலைச்சல் என சிரமங்கள் இருக்கும். சூழ்நிலைகளை அனுசரித்து திட்டமிட்டு செயல்பட்டால் சிரமங்கள் குறையும்.
ஆன்மீக ஈடுபாடு உங்கள் சிரமங்களுக்கு பரிகாரமாக இருக்கும். ஆண்டு முழுவதும் நல்லது கெட்டது சமமாக இருக்கும். துர்க்கையம்மன் வழிபாடு உங்கள் சிரமங்களுக்கு பரிகாரமாகும். தினமும் காக்கைக்கு அன்னமிடுங்கள், பசுவுக்கு கீரை பழம் கொடுங்கள், நன்மை பயக்கும். கும்பம் அவிட்டம் 3-4 பாதம், சதயம் பூரட்டாதி 1-2-3 பாதம். அடக்கமாக இருந்து பொறுமையுடன் செயல்படும் கும்பராசி அன்பர்களே, 2021 ஆண்டின் முற்பகுதி காலகட்டமான ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஆகிய மாதங்களில் உங்கள் ராசிக்கு 12 இடத்தில் சஞ்சரிக்கும் குரு, சனி ஆகிய இரு கிரகங்களும் உங்களுக்கு தூக்கமின்மை, மனக்குழப்பம், சுப செலவினங்கள், வெளியூர் பயண அலைச்சல், வீண் செலவு, சூழ்நிலை மாற்றம் என சிரம பலன்கள் இருக்கும். குருவின் பார்வை 4, 6, 8 ஆகிய ஸ்தானங்களில் பதிவதால் தனவிருத்தி, கல்வியில் முன்னேற்றம், புதிய பொருள் சேர்க்கை, தேக ஆரோக்கிய முன்னேற்றம் என நற்பலன்களும், கடன் வாங்குதல், தேக ஆரோக்கிய குறை என சிரம பலன்களும் இருக்கும். ராகுவின் 4 இட சஞ்சாரம் குடும்பத்தை விட்டு வெளியூர் பயணம் செல்லுதல், தாயாருக்கு தேக ஆரோக்கிய குறை, வாகன வசதியில் குறைபாடு, வேண்டியவரே எதிரியாக செயல்படுவது என சிரம பலன்கள் இருக்கும். கேதுவின் 10 இட சஞ்சாரம் உங்களுக்கு தொழில் ரீதியான முன்னேற்றத்தை தரும். பல வழிகளில் பணவரவு இருக்கும். காரிய அனுகூலம் என நற்பலன்கள் இருக்கும். அடுத்து ஆண்டின் மத்திய பகுதியான மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய மாதங்களில் குருவின் வக்ர பலன்களாக சூழ்நிலை மாற்றம், வீண் பிரச்சனைகள், எதிலும் மந்த நிலை என சிரமங்கள் இருக்கும். சனி தூக்கமின்மை, மனக்குழப்பம் என சிரம பலன்களை தருவார். 4 இட ராகுவின் பலன்களாக எதிர்பாராத வெளியூர் பயணம், உறவினர்களிடையே மனக்கசப்பு, நம்பிக்கைக்கு உரியவரே எதிர்ப்பாக செயல்படுவது, தாயார் தேக ஆரோக்கிய குறை, வாகன வசதி குறைபாடு, கல்வியாளர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம், கலை இலக்கிய மேன்மை என பலன்கள் இருக்கும். 10 இட கேதுவின் நற்பலன்களாக தொழில் மேன்மை, தொழில் சார்ந்த வருமானம் பல வழிகளில் வருவது, தனலாபம், புதிய பொருள் சேர்க்கை, புத்திசாலித்தனமான செயல்பாடு என நற்பலன்களை வழங்குவார். மத்திய காலகட்டம் ஓரளவு சுபிக்ஷமாக இருக்கும். சூழ்நிலையை அனுசரித்து திட்டமிட்டு செயல்படுங்கள், சிரமங்கள் குறையும். ஆன்மீக ஈடுபாடு பரிகாரமாகும். ஆண்டின் இறுதி கட்டமான செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஆகிய மாதங்களில் உங்களுக்கு குருவின் வக்ர பெயர்ச்சி பலன்களாக சூழ்நிலை மாற்றம், தேவையற்ற விஷயங்களில் தலையிட்டு வீண் பிரச்சனையில் மாட்டுதல், எதிலும் மந்தநிலை, சோம்பலான மனநிலை என சிரம பலன்கள் தொடரும். சனியின் வக்ர பலன்களாக தூக்கமின்மை, மனக்குழப்பம், வீண் பயம், தயக்க மனநிலை என சிரமங்கள் இருக்கும். தன்னம்பிக்கையுடன் திட்டமிட்டு புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் இந்த சிரமங்களை தவிர்க்கலாம். குருவின் பார்வை 5, 7, 9 ஆகிய ஸ்தானங்களில் பதிவதால் பூர்வீக சொத்து, உத்திர பாக்கியம், திருமணம் போன்ற சுபகாரியம், தொழில் அபிவிருத்தி, வியாபார விருத்தி, முதலீடு பெருகுதல், தீர்த்த யாத்திரை செல்லல், தர்ம காரியம், எதிர்பாராத பணவரவு என நற்பலன்கள் இருக்கும். 4 இட ராகுவின் சிரம பலன்களான தாயாரின் ஆரோக்கிய குறை, மருத்துவ செலவு, நம்பிக்கைக்குரியவரே எதிர்ப்பாக செயல்படுவது, கொடுக்கல் வாங்கலில் முன்னெச்சரிக்கை என சிரம பலன்கள் இருக்கும். 10 இட கேது தொழில் முன்னேற்றம், கௌரவம், பல வழிகளில் பணவரவு, பொருளாதார மேன்மை, கலை இலக்கிய முன்னேற்றம் என நற்பலன்களை வழங்குவார். நீங்கள் துர்க்கையம்மன் வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது சிரம பரிகாரமாகும். 7.5 சனியின் ஆரம்பம் என்பதால் காக்கைக்கு தினமும் தின்பண்டம் உணவாக வைத்த பின் சாப்பிடுவது நன்மையை பயக்கும். மீனம் பூரட்டாதி 4 பாதம், உத்திரட்டாதி ரேவதி. சுறுசுறுப்பும் கலகலப்பும் மிகுந்த மீன ராசி அன்பர்களே, இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு சுபிக்ஷமாக துவங்குகிறது. ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு சனி சஞ்சாரம், ராசிக்கு 3 இடத்தில் ராகு சஞ்சாரம், 9 இடத்தில் கேது சஞ்சாரம். ஆண்டின் முற்பகுதியான ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஆகிய மாதங்களில் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு சனி சேர்க்கை உங்களுக்கு தனலாபம்,
சுகசௌக்கியம், சுகபோகம், எண்ணிய எண்ணம் ஈடேறுதல், பணவரவு, வீடு, மனை போன்ற விஷயங்களில் லாபம் பெருகும். குருவின் 3, 5, 7 ஸ்தானத்திற்குரிய அதிபதியின் பார்வை பலன்கள் பூர்வீக சொத்தில் பங்கு, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், வியாபாரம், தொழில் விருத்தி, முதலீடு பெருகுதல், திருமணம் போன்ற சுபகாரியங்கள் என நற்பலன்கள் இருக்கும். உறவுகள் மேன்மை, எதிர்பாராத செலவு என பலன்கள் இருக்கும். கேதுவின் பலன்களாக காரிய தடை, தேக ஆரோக்கிய குறை, கைப்பொருளை தவற விடுதல், ஞாபக மறதி, தொல்லை என சிரமங்களை வழங்குவார். முன்னெச்சரிக்கையுடன் திட்டமிட்டு செயல்படுவது உத்தமம். அடுத்து மத்திய காலகட்டமான மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் என 4 மாதங்களில் உங்களுக்கு குரு சனியின் லாபகரமான பலன்கள் தொடரும். தனலாபம், சுக சௌக்கியம், நினைத்த காரியம் கைகூடுதல், வீடு மனை போன்ற விஷயங்களில் லாபம், பண வரவு, குருவின் பார்வை பலன்களாக பூர்வீக சொத்து, குழந்தை பாக்கியம், குடும்ப மகிழ்ச்சி, தொழில் விருத்தி, வியாபார விருத்தி, முதலீடு பெருகுதல், திருமணம் போன்ற சுபகாரியம் என நற்பலன்கள் இருக்கும். இடையில் குரு சனியின் வக்ர பலன்களாக வாக்கு, தனம், குடும்ப முன்னேற்றம், பேச்சுக்கு மதிப்பு, கடன் சுமை குறைதல் என இருந்தாலும் தேக ஆரோக்கிய குறை, வீண் செலவு, பயண அலைச்சல் என சிரமங்கள் இருக்கும். கேதுவின் சிரம பலன்கள் தொடரும். காரிய தடை, சுகமின்மை, ஞாபக மறதி, கைப்பொருளை தவற விடுதல் என சிரமங்கள் இருக்கும். முன்னெச்சரிக்கையுடன் திட்டமிட்டு செயல்படுவது உத்தமம். ஆன்மீக சிந்தனை சிரமங்களுக்கு பரிகாரம் தரும். அடுத்து ஆண்டின் இறுதி கட்டமான செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஆகிய மாதங்களில் உங்களுக்கு குருவின் வக்ர பெயர்ச்சி பலன்களாக குடும்ப விஷயங்கள் முன்னேற்றமாக இருக்கும். 12 இடத்திலிருந்து குரு சுப செலவு, வெளியூர் பயண அலைச்சல், வீண் செலவு, சூழ்நிலை மாற்றம் என சிரமங்களை கொடுப்பார். முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுங்கள். சனியின் வக்ர பலன்களாக தூக்கமின்மை, பயண அலைச்சல் கொடுத்தாலும் தனலாபம், சுக சௌக்கியம், சுக போகம் என நற்பலன்களை தருவார். குருவின் பார்வை பலன்களாக தனவிருத்தி, கல்வியில் முன்னேற்றம், வாகன வசதி, தேக ஆரோக்கிய முன்னேற்றம், எதிர்பாராத பணவரவு என நற்பலன்கள் இருந்தாலும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. வீண் விஷயங்களில் தலையிட வேண்டாம். கேதுவின் பலன்களாக காரிய தடை, சுகமின்மை, ஞாபக மறதி, கைப்பொருளை தொலைத்தல் என சிரம பலன்கள் தொடரும். முற்பகுதியும் மத்திய பகுதியும் சுபிக்ஷமாக இருக்கும். இறுதி பகுதியில் நன்மை தீமை சரிசமமாக இருக்கும். விநாயகர் வழிபாடு உங்கள் சிரமங்களுக்கு பரிகாரமாகும். தினமும் காக்கைக்கு தின்பண்டம் உணவு வைப்பது நன்மை பயக்கும். 12 ராசிகளுக்கு உண்டான புத்தாண்டு ராசி பலன்களை தெரிந்து கொண்டீர்கள். இத்துடன் மற்ற கிரகங்களான சந்திரன், சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய மாதா மாதம் நகரும் கிரகங்களின் நன்மை தீமை பலன்கள் சேரும் பொழுது இன்னும் கூடுதலான பலன்கள் கிடைக்கும். எவ்வளவு சிரமம் இருந்தாலும் அதற்கான பரிகாரம் இறை வழிபாடுதான். இரக்கம், மனிதாபிமானம், தர்ம சிந்தனை நன்மை பயக்கும். சூழ்நிலைக்கு ஏற்ப திட்டமிடுங்கள். முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுங்கள். சிரமம் கண்டிப்பாக குறையும், நன்மை பெருகும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.